நாலு பேர் எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் டாப் பண்ணிடுங்க. இப்போ வந்து நான் கொரோனா வைரஸ் பத்தி உங்ககிட்ட பேசணும்னு நினைக்கிறேன். நீங்க வந்து பசங்களை வெளியே எங்கேயாச்சும் கூட்டின்னு வந்துட்டு அப்போ நீங்க நல்லா சோப் போட்டு காய் கழுவணும் வைங்க, மூஞ்சி கழுவணும் வைங்க, காய் கழுவணும் வைங்க. அப்போதான் கொரோனா வைரஸ் உங்களுக்கு காலுக்கோ வராது, கைக்கோ வராது, மூஞ்சுக்கோ வராது. நீங்கள் மாஸ்க் கட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொரோனா வைரஸ் அந்த அந்த வாயிலையோ வராது, மூக்குலையோ வராது. நீங்கள் மாஸ்க் கட் பண்ணிங்கன்னா கொரோனா வைரவே வராது. இது எங்கேயாச்சும் நகரத்துக்கு வெளியே கூட்டின்னு போய் வந்து நீங்கள் அது மாதிரி பண்ணிங்கன்னா கொரோனா வைரஸே வராது. எங்கேயாச்சும் கூட்டமான இடத்துல இருந்துச்சுன்னா கொரோனா வைரஸ் தான் வரும். சொல்லிக்கிறேன், வெளியே எங்கேயாச்சும் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து எங்கேயாச்சும் வெளியே போயிட்டு வந்தீங்கன்னா சீக்கிரமாக நீங்கள் குளிச்சிடுங்க. நாத்துக்குன்னா நம்ம ஒரு உடம்பு ஃபுல்லாக வேதியாக இருக்கும், அதனால குளிச்சிடுங்க. சீக்கிரமாக காய் கழுவிடுங்க, கால் கழுவிடுங்க, எல்லாமே நீங்கள் பண்ணிடுங்க. நீங்கள் நிறைய சிக்கன் சாப்பிடாதீங்க, அதனால தான் உங்களுக்கு கொரோனா வைரஸே வருது. நீங்கள் நல்ல காய்கறி சாப்பிடுங்க, நல்ல வெஜிடபிள்ஸ் சாப்பிடுங்க. அது நீங்கள் சாப்பிட்டாலும் உங்களுக்கு வரவே வராது கொரோனா வைரஸ். நீங்கள் வந்து நான்வெஜ் ஃபுட் சாப்பிட்டீங்கன்னா கொரோனா வைரஸ் வரும் உங்களுக்கு. நீங்கள் வெஜிடபிள்ஸ் கூட சாப்பிடுங்க, ஃப்ரூட்ஸ் கூட சாப்பிடுங்க. அப்படி சாப்பிட்டாலும் உங்களுக்கு வராது. ஐஸ்கிரீம் சாப்பிடாதீங்க, ஜூஸ் குடிக்காதீங்க, சாக்லேட் சாப்பிடுவீங்க, இது மாதிரி நான்வெஜ் ஃபுட்டை நீங்கள் சாப்பிடக்கூடாது. கொரோனா வைரஸ் வெயில்னா பயம், அதனால நீங்கள் பயப்படவே பயப்படாதீங்க. நம்ம ஊரில் தான் வெயில் இருக்கலாம், அதனால நீங்கள் பயப்படவே பயப்படாதீங்க. வணக்கம், திஸ் இஸ் வினோ ஃப்ரம் நாங்க நாலு பேரு. ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு வந்து ஒரு வீடியோவில் நாங்கள் மீட் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷம். இந்த இடையில வந்து எங்களால் கொஞ்சம் வீடியோ போட முடியல, அதுக்காக நான் எல்லாத்தையும் சாதி கேட்டுக்கிறேன். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம்னு பார்த்தீங்கன்னா, உலகமே பேசுற ஒரே டாபிக் கொரோனா. கொரோனா வைரஸ் பத்தி ஜஸ்ட் நம்ம வந்து கொஞ்சம் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக யோசிச்சு வச்சுட்டே இருந்தது. ஸோ இன்னைக்கு வந்து பேசிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம். கொரோனானா என்ன அப்படின்னா, சைனால பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு உடம்பு முடியாம ஆயிடுச்சு. நம்ம வந்து கதை மாதிரி நம்ம இதை கேட்கலாம். ஒருத்தருக்கு வந்து ஃபீவர், கோல்டு, மூச்சு விட ரொம்ப கஷ்டம், இந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்திருக்காரு. அவர் எந்த ஊரை சேர்ந்தார் பாத்தீங்கன்னா, கூகான் அப்படின்ற ஒரு மாநிலத்தை சேர்ந்த ஒரு ஒரு நபர். அவருக்கு வந்து இந்த மாதிரி உடம்பு முடியாததுனால டாக்டரை போய் மீட் பண்ணியிருக்காரு. டாக்டர் வந்து எப்பயுமே வந்து ஃபீவர் வரும் இல்லைங்களா, அந்த மாதிரி ஃபீவர் நினைச்சு மருந்து கொடுத்து அனுப்பிட்டாங்க. ஸோ இவர் போனதுக்கு அப்புறம் கண்டினியூஸா இவரும் வர ஆரம்பிச்சிருக்காரு. இவரை சுத்தி இருக்கிற சரௌண்டிங்ல இருக்க பீப்புள்ஸும் வர ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து ஏதோ சம்திங் தப்பா இருக்கே அப்படின்றதுனால என்ன பண்ணாங்கன்னா, அங்கே இருக்க டாக்டர்ஸ் எல்லாருமே சேர்ந்து இது என்னன்னு சொல்லி ரிசர்ச் பண்ணி பார்த்ததுல கொரோனா அப்படின்றது வந்து வெளிப்பட்டிருக்கு. ஸோ அதுலேருந்து வந்து தேசிய சைனாவை சேர்ந்த தேசிய சுகாதாரத்துறை வந்து இதை பற்றி நிறைய விழிப்புணர்வுகள் வந்து கொண்டு வரணும் அப்படின்னு அவங்க யோசிக்கிறதுக்குள்ளவே நிறைய கொண்டு வந்தாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே இந்த நோயானது என்ன ஆச்சுன்னா, இதோட தாக்கம் வந்து எல்லா நாடுகளுக்கும் எல்லா மக்களுக்கும் வந்து பரவ ஆரம்பிச்சிருச்சு. இதோட தாக்கம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபீவரில் ஆரம்பிக்குது, இரும்பல் வருது, கோல்டு வருது, எல்லாமே நார்மலாக எல்லாருக்குமே எப்பயுமே வரக்கூடிய ஒரு பிரச்சனையாக தான் இருக்குது. ஆனால் மூச்சு திணறல் வந்து அந்த உயிரையே வந்து எடுக்கக்கூடிய அளவுக்கு வந்து ஒரு பெரிய அபாயகரமான ஒரு விஷயமா வந்து இந்த கொரோனா இருக்கு. ஸோ இந்த கொரோனாவில் நம்ம என்ன பண்றது, நம்ம எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளால என்ன பண்ண முடியும், அதுல இருந்து தப்பிக்க தான் முடியும். ஸோ வர்றதை வந்து நம்ம தடுக்கிற சக்தி இயற்கையினுடைய சக்தி யாருக்குமே கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு அதுல இருந்து நம்மளை எப்படி, நம்மளோட ஃபேமிலியை எப்படி நம்ம ப்ரொடெக்ட் பண்றது அப்படின்றத நம்ம கண்டிப்பா பார்க்கணுங்க. இப்போ நம்ம என்னென்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் தெரிஞ்ச விஷயம்தான், நல்லா வந்து நம்ம ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய பப்ளிக்காக வந்து நம்ம கூட அந்த இடத்த வந்து நம்ம வந்து தடுத்து நிறுத்திக்கலாம். இப்போ நம்ம வந்து ஒரு பஸ்ல ஒரு இடத்துக்கு நம்ம போகணும் அப்படின்னா, ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னா மட்டும் நம்ம வந்து போகலாம். அப்படி இல்லைன்னா முடிஞ்ச அளவுக்கு நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ ரயில்வே ஸ்டேஷனு, ஸோ ஒரு மேரேஜு, ஏதாவது வந்து கூட்டமா கூடுற இடத்துல, ஒரு ஷாப்பிங்கு, இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் வந்து நம்ம கூட்டமா சேராம முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து நம்ம அவாய்ட் பண்ணிட்டு தனிமையா இருக்கிறது ரொம்ப நல்லது. இது வந்து ஏன் வர்றதுக்கு முன்னாடி நம்ம இருக்கணும் அப்படின்னா, வருமோன் காப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட தமிழ் பழமொழிகள் நிறைய வந்து நமக்கு மேபி இந்த மாதிரி சுச்சுவேஷனுக்குலாம் யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு தான் எழுதியிருக்காங்களோ என்னவோ தெரியல. வருமோன் காப்போம் என்ற அந்த வாக்கியத்துக்கேற்ப வர்றதுக்கு முன்னாடி நம்ம நம்மளை தற்காப்பாக பாதுகாத்து கொள்றது ரொம்பவே நல்லது.
வேற எப்படிலாம் நம்மள சேஃப் பண்ணிக்கலாம் பாத்தீங்கன்னா, நோய் எதிர்ப்பு சக்தி. நோய் எதிர்ப்பு சக்தின்றது வந்து வர நோயை வந்து நம்ம கிட்ட இருந்து வந்து அட்டாக் பண்ணாம அது கூட ஃபைட் பண்றதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கிறது வந்து நோய் எதிர்ப்பு சக்தி. மேபி பாத்தீங்கன்னா இப்ப நம்ம குழந்தைங்களுக்கும் சரி, வயசானவங்களுக்கும் சரி, உடம்புல வந்து ஆல்ரெடி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கும் சரி, நோய் எதிர்ப்பு சக்தியானது வந்து ரொம்பவே கம்மியா இருக்கும். இந்த மாதிரி டைம்ல வந்து எப்பயுமே நம்ம வந்து எடுத்துக்கிற கேரை விட இன்னும் கொஞ்சம் அதிகமா வந்து நம்ம கேர் எடுத்துக்கிட்டோம்னா அது ரொம்பவே நல்லதும் கூட. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம கேரட் சாப்பிட மாட்டோம், நெல்லிக்காய் சாப்பிட மாட்டோம் அப்படின்னா நம்ம கண்டினியூஸா வந்து இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம எடுத்துக்கும் பொழுது, இப்ப வந்து இரும்பு சத்து வந்து அதிகமா நம்மளோட முருங்கைக்கீரையில இருக்கு. சோ கீரை வகைகள் நம்மளோட ஃபுட்டு சாட்டை வந்து நம்ம கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிட்டோம்னா மேபி அது கூட நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தி வந்து பவர் அதிகமாயிட்டு வர நோயை வந்து தப்பிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். எங்கேயோ சீனாவில் நடக்குதான், எங்கேயோ இத்தாலியில நடக்குதான் அப்படின்னு இல்லாம இப்ப நம்ம இந்தியால வர ஆரம்பிச்சிருச்சு, நம்ம கேரளால கூட வர ஆரம்பிச்சிருச்சு. இப்ப இன்னைக்கு வந்து நான் புதிய தலைமுறையில ஒரு நியூஸ் பார்த்திருந்தேன் யூடியூப்ல, ரொம்பவே கஷ்டமா இருந்தது அது பார்க்கும் பொழுது. ஒருத்தர் வந்து 30 வயசு இல்ல ஒரு ஒரு யங் ஒரு ஆம்பளை என்ன பண்ணிருக்காரு, ஊர்ல இருந்து வந்திருக்காரு, கத்தார்ல வேலை பார்த்திருக்காரு. அவர் எதுக்காக வந்திருக்காருன்னா, அவங்க அப்பா வந்து கட்டல இருந்து கீழே விழுந்து அவருக்கு உடம்பு முடியல, ஹாஸ்பிட்டல்ல வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவரை பாக்குறதுக்காக அவரோட அந்த இடத்துல வந்து நம்ம யோசிச்சு பார்ப்போம், அவர் எவ்வளவு படபடப்பா எவ்வளவு ஒரு அப்பாவை பார்க்கணும், அவருக்கு உடம்பு முடியலன்னு சொல்லிட்டு படபடப்பா வராரு. அவரு வந்த இடத்துல வந்து அவருக்கு வரும்பொழுது இரும்பல் வந்திருக்கு. சோ இவரே தான் வந்து என்ன பண்ணிருக்காரு, டாக்டரை போய் மீட் பண்ணலாம் சொல்லிட்டு ஏர்போர்ட்ல போய் டாக்டரை மீட் பண்ணும்போது இவருக்கு கொரோனா வந்து அட்டாக் ஆயிருக்கு தெரிஞ்சு இவரை வந்து ஹாஸ்பிட்டல்ல அவங்க ஊர்லயே வந்து கேரளாலயே ஒரு ஹாஸ்பிட்டல்ல வந்து தனிமைப்படுத்தி வச்சிருக்காங்க. இதுல என்ன ஒரு சோகமான விஷயம்னா, அவங்க அப்பாவும் அதே ஹாஸ்பிட்டல்ல இருந்திருக்காரு, பையனும் அதே ஹாஸ்பிட்டல்லாம், ரெண்டு பேரும் தனித்தனியா இருந்திருக்காங்க. ஆனா அவங்க அப்பாவை பார்க்கணும்னு வந்த மகனால அவங்க அப்பாவை கடைசி வரைக்கும் பார்க்க முடியல, ஏன்னா அவர் வந்து இறந்துட்டாரு. அவர் இறந்து ஆம்புலன்ஸ்ல வந்து அவரை கூப்பிட்டு போறாங்க. இந்த மகன் வந்து ஓடி போய் கடைசி நேரத்துல அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவரை முகத்தை பார்த்து அழக்கூட அவரால் முடியாம என்னாச்சு, ஜன்னல் வழியா நின்னு அவங்க அப்பாவை பார்த்திருக்காரு. ஒரே காரணம், கொரோனா வைரஸ் வந்துருச்சு. இதுல யாரோட தப்பு, அப்பாவை பாக்குறதுக்கு ஊர்ல இருந்து வந்த அந்த மகனோட தப்பா, இல்ல கடைசி வரைக்கும் பார்க்கவே முடியல அப்படின்னு நினைக்கிற அந்த அவங்க அப்பா வந்து மகனை வந்து கடைசி வரைக்கும் பார்க்க முடியாது அவங்க அப்பாவோட தப்பா, யாரோட தப்பும் கிடையாது. இயற்கை இயற்கையை வந்து எதிர்த்து நம்ம வந்து ஃபைட் பண்ணவே முடியவே முடியாது. ஒரே விஷயம், முடிஞ்ச அளவுக்கு நம்ம எல்லாருமே ப்ரேயர் பண்ணுவோம், கடவுள் வந்து கண்டிப்பா இந்த விஷயத்த மாத்தி கொடுத்தே ஆகணும், அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நம்ம இருக்கிறோம். முடிஞ்ச அளவுக்கு நம்மளே நம்மள பாத்துப்போம். கடைசியா அவங்க அப்பாவோட இறுதி ஊர்வலத்தை அவர் வந்து வீடியோ கால் மூலமா தான் பார்க்க முடிஞ்சது. அவர் எந்த ஒரு விஷயத்துக்காக அவங்க அப்பாவை பார்க்கணும்னு சொல்றதுக்காக வந்தாரோ கடைசி வரைக்கும் அது நடக்கவே இல்லை. இந்த விஷயம் வந்து ரொம்பவே மனசை கஷ்டப்படுத்தி இருந்தது. ஸோ நீங்களும் வந்து இந்த விஷயத்த நீங்க தெரிஞ்சிருந்தா நீங்க கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இதெல்லாம் நான் எதுக்காக சொல்றேன், என்னடா இவங்க மொக்கப்படுறாங்களே இவ்வளவு தூரம், இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானே அப்படின்னா, இதை பார்த்து யாரோ ஒருத்தராவது ஒரு அவேர்னஸோட ஃபுட்டு வந்து நம்ம நல்லா சாப்பிடணும், நம்ம குழந்தைங்களை வந்து நம்ம நல்லா சேஃபாக பார்த்துக்கணும். இப்போ வந்து எல்கேஜி யூகேஜி பசங்க எல்லாருக்குமே லீவ் விட்டுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நேரத்தில் நம்ம எல்லாம் வெளியில் போகலாம், நம்ம அங்கே போனோம் இங்கே போனோம் அந்த மாதிரி எந்த மைண்டும் இல்லாமல் குழந்தைங்களை முடிஞ்ச அளவுக்கு சுத்தமாக குளிக்க வச்சு, ஒரு நாளைக்கு 2 வாட்டி குளிக்க வச்சு, அதாவது நம்ம பழமொழிகள்லாம் சொல்லுது இல்லைங்களா, அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிள்ளைங்களை நம்ம வளர்க்கலாம். இந்த கொரோனா வைரஸ்ல இருந்து நம்மளை நம்மளை காப்பாத்திக்கலாம். நம்ம வந்து மற்றவங்களை காப்பாற்றவும் முடியாது, மற்றவங்களுக்கு உதவி செய்யவும் முடியாது அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம். நம்மளே நம்மளை பாதுகாக்க முடியும், அந்த விஷயத்த நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவோம். மறக்காம நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன்.